அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது ஜானி டேப் ஜாக்ஸ்பியரோ பற்றி தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஜூன் மாதம் ஜானி டேப் வந்து பிறக்கிறாரு இவரோட அப்பா வந்து ஒரு இன்ஜினியர் இவரோட அம்மா வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க அதாவது ரோட் சைடு இருக்கிற ஒரு மோட்டலில் வேலை பார்க்குறாங்க இவங்க அப்பா வந்து அதிகமாக பழக்கத்துக்கு வந்து அடிமையானவர் இவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து இவங்க வீட்டில் வந்து சண்டைப்பட்டுட்டே இருந்திருக்காரு ஜாக்ஸ் பேரோட வீட்டில் வந்து நாலு குழந்தைங்களில் நாலாவது ஆளாக வந்து டெப் பிறந்திருக்காரு இவங்க அப்பா வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மா வந்து அதிகமாக குடும்பப்படுத்தியிருக்காரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஜாக்ஸ் பேரோட அம்மா வந்து அவங்க அப்பா வந்து டைவர்ஸ் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் அவங்களோட அம்மா வந்து வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க டெப் வந்து அவங்க அம்மா கூட போயிடுறாரு இப்படி சின்ன வயசுலேயே ஜானி டெப் வந்து அதிகமான கஷ்டத்துக்கு வந்து ஆளிருக்காரு இதுக்கப்புறம் ஜானி டெப்புக்கு வந்து மியூசிக்கில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு இதனால் அவர் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு ரோட் சைடு மியூசிக் ஷோ பண்ணுறவங்களோட சேர்ந்து சுற்றிட்டு தெரிஞ்சிருக்காரு இப்படி ஒரு ஸ்கூல் போகாமல் இருக்கும் அவரை ஸ்கூலில் இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அவரை ஸ்கூலில் இருந்து டிஸ்கன்னியூ பண்ணது அவங்க அம்மாவுக்கே தெரியாது ரொம்ப மாதத்துக்கு தான் இவரை ஸ்கூலில் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது அப்போ அவங்க அம்மா ஜானி டப்பை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போய் அவங்க பிரின்ஸ்பலை மீட் பண்ணி பேசியிருக்காங்க எதனால் இந்த மாதிரி இவர் டிஸ்கன்யூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க ஸ்கூல் பிரின்ஸிபல் சொல்லியிருக்காரு டெய்லி இவன் ஸ்கூலுக்கு வர்றப்ப சரக்கு அடிச்சுட்டு தான் வரான் ஸ்கூலுக்குள்ளேயே போதைப் பொருள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறான் இவனுக்கு படிப்பில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது இவனை போய் நீங்கள் மியூசிக் கிளாஸில் சேர்த்து விட்ருங்க அப்புடின்னு ப்ரின்ஸ்பல் சொல்லி அனுப்பிட்டாரு அங்கேருந்து வந்தோடனே ஜாக்ஸ்பியரோ அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்துட்டு ஒரு பேண்டு வாசிக்கிற குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி கிட்டார் வாசிக்க ஆரம்பிக்கிறார் இப்படி போன காலகட்டத்தில் அங்கேயே அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சி அலவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாரு அப்போது ஜாக்ஸ்பேரக்கு வந்து இருபது வயசு ஆகுது அப்போது அவர் லைஃப்லேயும் எந்த அச்சீவும் பண்ணலை மியூசிக்லேயும் எந்த அச்சீவும் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஜாக்ஸ்பேரோட ஒய்ஃப் வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க அவரோடய பேர் நிக்கோலஸ் கேஜ் அவர் வேறு யாரும் இல்லை கோஸ்ட் ரைடர் படத்தோட ஹீரோ தான் அவர் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜாக்ஸ் பேரோட ஆட்டிடியூடு எல்லாமே பார்த்துட்டு நீ வந்து ஆகலாம் நீ வந்து ஹீரோவுக்கு ட்ரை பண்ணு அப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க ஜாக்ஸ் பேரோட ஒய்ஃபோன் சேர்ந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நீ இந்த மாதிரி ஆகலாம் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஜாக்ஸ்பேரை வந்து ஒரு சின்ன சின்ன ஆடிஷனுக்கு போகிறாரு ஆடிஷனுக்கு போனப்போ அவர் வந்து செலக்ட் ஆகிட்டார் செலக்ட் ஆகிட்டு இனிஷியலாக வந்து ஒரு டிவி சீரீஸில் வந்து நடிக்கிறார் அதுக்கப்புறம் அவருக்கு நிறையா சான்ஸ் கிடைக்கிது சின்ன சின்ன மூவிலலாம் நடிக்கிறாரு எல்லா படமுமே ரிலீஸ் ஆகுது ஒன் ரெண்டு படம் வந்து நல்ல ஹிட் ஆகுது இதுக்கப்புறம் ஜானி டெப் வந்து ஒரு இளைஞர்களோட மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாராகிடுறாரு எல்லாத்துக்குமே காரணம் அவரோட ஆட்டிடியூடு தான் அதுக்கப்புறம் லேட்ரு பீரியடில் என்னாச்சுன்னா அவரோட ஒய்ஃப் வந்து ஜானி டெப் வந்து டைவர்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஜானி டெப் வந்து நிறையா மேரேஜ் பண்ணுறாரு எல்லாமே அவருக்கு வந்து டைவர்ஸ் ஆகிட்டே இருக்குது இது கடையில் ஜானி டெப்புக்கு வந்து ரெண்டு குழந்த பிறந்திருக்கு இவர் ஒவ்வொரு டைமும் மேரேஜ் பண்ணும்போதும் அவங்களோட ஒய்ஃப் ஞாபகமாக ஒரு டேட்டோவை வந்து பச்சை குத்திருப்பார் லாஸ்ட்டில் அவர் உடம்புல டேட்டோ மட்டும்தான் தான் இருந்திருக்கு அவர் லவ் பண்ண யாருமே அவங்க கூட இல்லை இந்த டைமில் தான் ஜானி டெப்புக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு அதாவது டிஸ்னி ப்ரொடெக்ஷனில் பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன் அப்போது எல்லா ரோலுக்குமே வந்து கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஜாக்ஸ் ஒரு ரோலுக்கு மட்டும் கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஜானி டப்பை கூப்பிடலாம் இவர் வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து ஜானி டெப்பை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பைரட்ஸ் ரோல் இருக்குது இது வந்து ஒரு சைடு ரோல் தான் அப்படின்றதுக்காக ஜானி டெப்டை கொடுக்குறாங்க அவர் அந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போய் உட்காந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறாரு ஸ்டெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பைரட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் அந்த ப்ரொடக்ஷன் டீம் முன்னாடி போய் அவர் வந்து நடித்து கட்டுறாரு அதை பார்த்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி நடிக்கிற நீ என்ன கேயா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் டீம் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காருனா நான் இப்படி தான் நான் இப்படி நடிக்கிறதா இருந்தால் நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் இல்லைனா நான் இந்த படத்தில் நடிக்கவே இல்லை நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ட்ரீமில் இருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் சரி ஓகே ஒரே ஒரு சைடு ரோல் தானே இதை வந்துட்டு கொடுப்போம் இவன் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க படத்தோடய ப்ரொடக்ஷன் முடியுது படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் வந்து செம ஹிட் ஆகிடுது அந்த ஜாக்ஸ்பேரங்கிற ரோல் வந்து வேறு லெவலில் போயிடுது ஜாக்ஸ்பேரோ தெரியாத ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் ஹிட் ஆகிடுது படம் இதுக்கப்புறம் இந்த உலகத்துலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோ யாருன்னா அது ஜானி டப் தான் ஜாக் ஸ்பேரோ அப்படின்னா தெரியாத ஆளே கிடையாது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட ஜாக்ஸ் பேரோனா தெரிஞ்சிருக்கும்